தூய பூபது கடவுள். எனவே தூய பூபது கடவுளை புகழ்ந்து ஜெபிப்போம். குழந்தை இயேசுவே, வானகர் தந்தையை அப்பா என்று அன்போடு அழைப்பதற்கு எங்களுக்கு கட்டுப்படுத்தவரே. நாங்களும் உம்மோடு சேர்ந்து அவ்வன்பு தந்தையை போற்றி புகழ வரம்தாரோம். இன்னல்கள் இளையவர்கள் மத்தியில் உப்பணியை குறிப்பிட்டுள்ளனர். அப்போது குழந்தையை சிலை உண்மை வேண்டியோ
நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தின் பல்வேறு தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி மௌனமாக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை மாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது பெயரால் எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் நாங்கள் பெற்று மகிழ்வோமாக. அன்பு தந்தையே, உமது திருமகன் அற்புத குழந்தை இயேசுக்குரியாக எங்கள் வேண்டுகள் எல்லாம் கேட்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயம் உண்டு. இருப்பினும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் நன்கு அறிந்திருப்பதால் அவற்றையெல்லாம் உம் அன்பு மகள் பிள்ளையாக நீரே நிறைவேற்றி உமது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ அருள் புரியுமாறு அதே அற்புத குழந்தை இயேசு பிள்ளையாக நிறைவன்றாடுகின்றோம். நன்றி மன்றாட்டு. தாங்கள் வேண்டிய பலன்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை அளித்ததற்காக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் படைத்துள்ள பலவித உதவிகளுக்காகவும் குறிப்பாக படைத்துள்ள ஆன்ம உடல் நன்மைகளுக்காக எங்கள் பங்கில் உள்ள மற்ற அனைவருக்கும் சுபத்தையும் சமாதானத்தையும் அளித்து அவர்களை நல்வழியில் காத்து வழிநடத்தி வருவதற்காக உமது திருத்தலத்தை நாடி வந்த பக்தர்களை ஆசீர்வதித்து அவர்களின் குறைகளை நோக்கி அவர்கள் வாழ்வில் அமைதியையும் அருளையும் அளித்ததற்காக நாம் தனிப்பட்ட விதத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக சற்று மௌனமாக நன்றி செலுத்துவோம். நோயாளிகள் நலன் பெற சிறப்பு வந்தார்கள். இந்த நேரத்திலே அனைத்து நோயாளிகளையும் குறிப்பாக நமக்கு தெரிந்தவர்களை சிறப்பாக நடைபெறுவது அவர்களுக்காக நன்றாகும். அதே சமயத்தில் யார் ஜெயிப்பதற்கு இல்லாமல் அடிமைப்பட்டிருக்கும் மக்களுக்காகவும் ஜெயிப்போம். எங்கள் தந்தையாகிய இறைவன் பாவத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உமது திருவிழப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமக்கு சித்தமாய் இவர்களின் வேதனைகளை நீக்கி நோயை குணமாக்கிறோம்.
மலையப்பன் வீடு ரெஜினாமேரி குடும்பத்தினர் கருத்துப்படி அந்தோனிமுத்தின் திரவியம் சவுந்தர்ராஜ் அலெக்சாண்டர் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், பட்டமரத்தார் வீடு லூர்து மேரி அவருடைய கருத்துப்படி அருட்சகோரி செசிலியா ஆண்மலை பாட்டிக்காகவும், மேனோன்பாறை ஸ்டீஃபன் ஜாஸ்மின் இவருடைய கருத்துப்படி ஜியானா ஸ்டீஃபன் அவருடைய இரண்டாவது பிறந்தநாள் நன்றியாகவும், மறைத்த அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், நற்சுகத்துக்காகவும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை காணொலியுடைய திருப்பணியை பங்கு வருகின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். பல நேரங்களில் பல மனவேதனை உடல் நோய் போன்றவற்றால் நாம் தொய்ந்து போயிருக்கின்றோம். குறிப்பாக இந்த கோவிட் காலகட்டத்திலே பலர் வேலை வாய்ப்புகளை இழந்து சமாதானத்தை இழந்து உறவுகளை இழந்து வாழ்கின்றார்கள். இவர் அனைவரையும் இறைவன் கரந்தெரித்து இதோ வாருங்கள் என்று இடை வாருங்கள் என்று அழைக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்று நாம் அவரிடம் வருவோம். ஆண்டவரிடம் சரணடைந்து ஆர்வம் பெற இந்த திரு நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கிற நமது குற்றங்கள் முறைகள் இவற்றை இணைத்து மன வருந்தி இறை மன்னிப்பை வேண்டுமோ. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே இவரிடமும் நான் பாவி என்று சொல்கின்றேன். Jesus, we need.
மதம் உமது உண்மையின் வழியை காட்டுகின்றேன். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தம் மக்களை வெறுக்கும்படியும் தம்
தன் அடியாருக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியரின் மனதை மாற்றினார். பல்லவி, ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் ஊழியராகிய மோசேயையும் தாம் தேர்ந்தெடுத்த ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் எகிப்தியர்களிடையே அவர் தம் அருஞ்செயல்களை செய்தனர். காம் நாட்டில் மிகவும் வியத்தகு செயல்களை செய்து காட்டினார். பல்லவி, ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். மிகவும் நேசித்தேன்
பண்ணி குதிரையில் வரும் பொழுது ஆற்றுகையை கடந்து இறந்து விடுகிறார். துக்கத்தை தாங்காத அந்த மனிதர் இனிமேல் இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்று கர்நாடக நாட்டுக்கு சென்றார். கர்நாடக நாட்டுக்கு சென்று அங்கே ஏழை மக்களுக்கு உதவி செய்து கொண்டு ஒரு அற்புதமான ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்தார். அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் கொஞ்ச நாள் நடக்கின்றன, மக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஏன் தகுதிகள் இருக்கிறீர்கள், மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அவரை கேட்கிறார்கள். இறுதியில் அவரும் சரி என்று சொல்லி ஒரு பெண்ணை மனம் முடிக்க விரும்புகிறார். அந்த பெண்ணும் திருமணமாக 2-3 நாட்கள் இருக்கும் பொழுது நோய் வாய்ப்பட்டு இறந்து விடுகிறது. அந்த சூழ்நிலையில் அவருடைய பங்கினை பணியாற்றிய மக்கள் எல்லாம் ஆர்வம் சொன்ன அந்த பெண்ணுடைய இறுதி சடங்கிலே கலந்து கொள்வதற்கு வருகிறார்கள். வரும்பொழுது இந்த பாஸ்டர் மிக சோகமாக இருப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். அப்பொழுது அவர் ஒரு பிரசங்கம் வைக்கின்றார், மறைமுறையாற்றுகின்றார். அந்த மறைவில் கருத்தாக அவர் சொல்கின்றார், வாட் அ லவ் வி ஹேவ் இன் ஜீசஸ். இயேசுவின் மீது எத்தனை அன்பை நாம் கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் நாம் வருகின்றன. இதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய வேதனைகளை சோதனைகளை நம் ஆண்டவர் இயேசுவிடம் எடுத்துச் செல்லவில்லை. அவரே அழைக்கின்றார், வாருங்கள் சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் வரை என்று. ஆனால் நாம் அவரிடம் பல நேரங்களில் செல்வதில்லை. சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் இல்லை என்று திருந்தி விடுகிறார்கள், கடவுளுக்குகிறார்கள். சிலர் தற்கொலை செய்து கொண்டிருக்க சொல்கிறார்கள். சிலர் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று தங்களை இழந்து விடுகிறார்கள். இப்பேற்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் சொல்வது, வாருங்கள் சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் வரை என்று. நாம் நமது வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் நாம் நம்முடைய துன்பங்களை சோதனைகளை பாகங்களை ஆண்டவர் எடுத்துச் செல்வதில்லை என்று அவர் அருமையாக சொல்லி ஒரு கவிதை வடிவிலே கூறுகின்றார். இன்று அளவிலே பல ஆலயங்களில் இந்த பாடலானது பாடப்படுகின்றது. வேதனையில் இருந்த ஒருவர் நம் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும், அவரே மனத்திற்கு ஒன்றாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த மறைமுறையிலே தன்னுடைய 2வது காதலியுடைய மரணத்தின் போது அவர் இதை பாடுகின்றார். ஆமன் பிரிய சகோதர சகோதரிகளே, வாழ்விலே சோதனையும் வரலாம், வேதனையும் வரலாம். இது யதார்த்தம். இயேசுவே சொல்கின்றார், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்தித்தார். சொந்த ஊரிலே புறக்கணிக்கப்பட்டார். சொந்த சுற்றத்தாரே அவரை பேர் பிடித்தவன் என்று மதி கலக்கியவன் என்று சொன்னார். இருப்பினும் அவர் மனம் தளராக இருந்தார். எனவே நான் சொல்கிறார், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் மன தாழ்ச்சியில் சாந்தம் உடையவன், என்னுடைய சுமை உங்களை அழுத்தாது. இதில் நீங்கள் வரும் பொழுது ஆர்வம் பெறுவீர்கள் என்று சொல்லிவிட்டார். எனவே நம்முடைய சகோதர சகோதரிகளே, நாம் எத்தனையோ வேதனைகள் உடைக்கின்றன. குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்திலே என்ன செய்வது என்று வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். யதார்த்தமான மனிதர்களுக்கு கேட்கிறார்கள், கடவுளை கேட்கிறார்கள். கடவுள் இந்த துன்பப்படக்கூடிய இந்த மனித குலத்தின் மையத்தில் அவரும் துன்பப்படுகிறார் என்பதை நம்பும் நம் ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்லியிருக்கிறார், நான் உங்களோடு சேர்ந்து துன்பப்பட்டு உங்களை மீட்டெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் இரக்கம் கொண்டு இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக மோசேயை அனுப்புகின்றார். நானே உயிருள்ள கடவுள் என்பதை சொல்லி அவர்களை அழைத்து வர என்று சொல்கின்றார். எனவே அந்த அன்பு கடவுளுடைய அழைப்பை ஏற்று அவரை நாடி சொல்வோம். நமது சுமைகளை எல்லாம் நமது வேதனைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே இறக்கி வைப்போம். அருளும் அமைதியும் நிறைவாக அவர்களுக்கு பெறுவோம். Thank you.
Thank you.
உம் திறமும் ஒன்று மற்ற முடியக்கூடிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எளிய மக்கள் நன்றி செலுத்த வேண்டும். மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கப்படும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வையுடன் அன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவி இருக்கும் ஒரு திருப்பவையை நினைவு கொண்டிருந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களுடைய மாயிற்பை பிறகு எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது அன்பின் நிறைவேற செய்யும். தந்தையே, இன்று நாங்கள் யார் யாருக்காக மன்றாடுகின்றோமோ, இந்த திருப்பணியை ஒப்புக்கொள்கின்றோமோ, அவர்களின் தேவைகளை நிறைவேற்றும். இந்த திருப்பணியை இந்த காணொலி வழியாக காண்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்த ஒரு நாள் உயிர்களுமோ எனும் எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டும் ஒரு திருமுக ஒளியை ஏற்றன. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியம், அப்படி கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மறைசாட்சியம், எங்களுடைய பாதுகாப்பு புனித தனிசாசனாக மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் இளைய வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக குழந்தைக்கும் வரவல்ல உண்மை மன்றாடுகின்றோம். Yeah.
எங்கள் பாவங்கள் குற்ற முறைகள் பலவீனம் இவற்றை மாறாமல் உமது திரு அவையில் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் இந்த கொரோனாவிலிருந்து முழுமையான விடுதலையும் அளித்தருகிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்
சிறப்பாக குழந்தையே சிறவனால் ஜபம் எடுத்து ஜபித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பினாலும் அல்லது திருப்பணி கருத்துக்கள் உங்களுக்காக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாலும் நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும். திருப்பணி கருத்துக்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அனுப்பினால் உங்களுக்காக ஜெபிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடி